Hi Friends! Welcome to being the Mother! நாம் இப்போது பார்க்க போகிற ரெசிபி கேரட் மில்க் ஷேக் கேரட் மில்க் ஷேக் செய்ய தேவையான பொருட்கள் இலசான கேரட் அஞ்சு எடுத்திருக்கேன் சக்கரை ஏலக்காய் கேஷ்யூஸ் இது கூட நம்ம பாதாம் கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் நான் இப்போ சேர்க்கலை இது கொதித்து ஆற வச்ச பால் இப்போது கேரட்டோட எட்ஜஸ்ஸை கட் பண்ணிவிட்டு தோல் சீவி ப்ரெஷர் குக்கரில் விசில் போட போகிறேன் நான் எப்பவுமே கேரட் ஜூஸை இப்படி தாங்க போடுவேன் அப்போ தான் பச்சை ஸ்மெல் வராது கேரட் ஜூஸ் குடிக்கும் போது நிறைய பேர் அந்த பச்சை ஸ்மெல் வரதாலேயே குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நான் தோலெல்லாம் நல்லா சீவிடுறேன் இப்போது ப்ரெஷர் குக்கரில் போட போகிறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் வைக்கணும் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கிறேன் ஏலக்காய் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு பிடிக்கலானா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஃபோர் விசில்ஸ் வைக்கிறேன் கேரட் கொஞ்சம் பெருசாக முத்தலா இருந்துச்சுன்னா நாலு விசில் வைக்கிறது ஒரு ஏழு விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ஊற்றிக்கோங்க இப்போ நான் விசில் வச்சிடுறேன் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன் எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கேன் பேசிக்கான திங்ஸ் வச்சு தாங்க நான் வீடியோ எடுத்து போடுறேன் கத்தியோட எட்ஜ் வச்சு இது வெந்துருச்சான்னு நான் செக் பண்ணுறேங்க பாருங்க நல்லா உள்ளே போகுது ஸோ நல்லா வெந்துருச்சு இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி கிரைண்ட் பண்ணிடலாம் இது கிரைண்ட் பண்ணும் போது கூடவே ஏலக்காய் கேஷ்யூஸ் சர்க்கரை குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சோம் இல்லைங்களா அதில் எல்லா சத்தும் இறங்கியிருக்கோம் அந்த தண்ணியும் நான் கூட சேர்த்துப்பேன் அரைக்கும் போது கூடவே கொதிச்சு ஆற வச்ச பாலியும் இது கூடவே சேர்த்து நான் அரைச்சிடுறேன் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இதை நான் ஒரு டம்ளரில் மாற்றிடுறேன் வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபுட் அது மட்டும் இல்லை நான் பண்ணது இது ஐ நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் நெக்ஸ்ட் கைக்கு பின்னாடி சில பேருக்குலாம் இருக்கும் நீங்க கேரட் ஜூஸ் குடிச்சு பாருங்க போயிடும் எடுத்துக்கோங்க நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் தாய்மையை உணர்வோம் தாயை போற்றுவோம் நன்றி